சுகாதார அமைச்சின் மருந்து கொள்வனவு மற்றும் சேவையாளர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக கோப்பா என்ற அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவினால் இரண்டு உபக்குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. இதன் தலைவர் இராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தலைமையில் நாடாளுமன்றில் கோப்பா குழு கூடிய போது குறித்த உபக்குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. நாட்டில் ஏற்பட்டுள்ள மருந்து தட்டுப்பாடு மற்றும் மருந்துகளை கொள்வனவு செய்வது தொடர்பில் ஆராய்ந்து பரிந்துரைகளை வழங்குவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள முதலாவது உபக்குழுவின் தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ அத்தநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் இந்த உபக்குழுவின் ஏனைய உறுப்பினர்களான நாடாளுமன்ற உறுப்பினர்களான டயான கமகே, அசோக் அபேசிங்க, ஜயந்த கெட்டகொட மற்றும் ஹரிணி அமரசூரிய ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதீப் ஊத்துக்கொட தலைமையில் இரண்டாவது உபக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இதன் ஏனைய உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களான இசுரு தொடாங்கொட, விமல வீர திசாநாயக்க, மஞ்சுள திசாநாயக்க, வீரசுமன வீரசிங்க மற்றும் முதித்த பிரசாந்தி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சின் மனிதவள முகாமைத்துவம், சுகாதார அமைச்சின் கீழுள்ள வைத்தியசாலைகள் நிறுவனங்களின் முகாமைத்துவம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான அமைப்புகளில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் உள்ளிட்ட விடயங்களை இந்த உபக்குழுக்கள் ஆராய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த இரண்டு உபக்குழுக்களும் எதிர்வரும் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி கோப்பா குழுவிற்கு அழைக்கப்பட்டு அந்த குழுக்களின் விசாரணைகள் மற்றும் பரிந்துரைகளை ஆராய்ந்து எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என கோப்பா குழுவின் தலைவர் இராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார்.